திராவிடத்தினால மட்டும்தான் இன்னைக்கு பெண் உரிமை, ஜாதி, மதம் அனைத்துமே இன்னைக்கு வந்து உடைத்து இன்னைக்கு அனைவரும் ஒன்றுதான் என்று நம்ம இன்னைக்கு சொல்கிறோம். அப்படின்னா அது நம்ம திராவிடத்தினால தான் சொல்கிறோம். அதே நேரத்தில் நீங்களே இன்ன வரைக்கும் ஒரு எம்எல்ஏவா நீங்கள் ஜெயிக்கலை. ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்களை பற்றி இன்னைக்கு ஒரு இடத்துல பேசுகிறாருன்னா அதான் எங்களுடைய வெற்றி. எதுக்காக சொல்கிறேன்னா, இன்ன வரைக்கும் அவர்களோட உங்களுடைய பேரை கூட ஒரு இடத்துல ஒரு உச்சரித்தது கிடையாது. இன்னைக்கு சமூக நீதி கொள்கையை யாரு நிலைநாட்ட போறாங்கிறது தாவேக்காவா திமுகவா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இது இன்னைக்கு உருவாயிருக்கு. ஸோ இதுதான் எங்களுடைய முதல் வெற்றியாகவும் நாங்கள் பார்க்குறோம். ஸோ இதனால நாங்கள் உங்களுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற தேவையெல்லாம் இங்கே இப்போ எங்களுக்கு நேரமே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு அதை தாண்டி பெரிய பெரிய வேலையெல்லாம் இருக்குது. ஓப்பனாக அவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஒன்று தளபதினால தான் நம்ம பப்ளிசிட்டி ஆக முடியுங்கிற ஒரு தெரிஞ்சிருச்சு. அதனால் அவரை பற்றி ஏதாவது ஒன்று பேசியாவது நம்ம ஒரு பப்ளிசிட்டியை தேடிக்கிறோம்னு நினைக்கிறாரு. 5 வருஷம் ஆச்சாங்க வந்து என்னமா படிச்சுட்டு. அப்புறம் ஏன் இன்ன வரைக்கும் அவங்க கட்சியில் ஒரு எம்எல்ஏ, ஒரு வார்டு மெம்பர், ஒரு எம்எல்ஏ, அவரே என்ன ஒரு எம்எல்ஏ ஆகலையே. எத்தனை டைம் சார் மீட் பண்ணியிருப்பாரு உங்களுக்கு தெரிஞ்சு? மேற்பட்ட தடவை மீட் பண்ணியிருப்பாரு. வெளியில கார்ல அவரே டிரைவ் பண்ணிட்டு கார்ல கூட்டிட்டு ஹில் ஸ்டேஷன்லாம் மகாபலி வரைக்கெல்லாம் போயிருக்காங்க. மாநாட்டுக்கு முன்பு வந்து சந்திச்சாரு. மாநாட்டுக்கு முன்பு தாங்க சொல்றேன். வணக்கம். வணக்கம் சார். குறிப்பாக நீங்கள் வந்து இப்போ சிவகங்கை மாவட்டத்தோட தாவாக்கோட பொறுப்பாளர் இருக்கின்றதை அறிகிறோம். இப்போ ஏன் கூட்டிருக்கோம்னா, ஒரு கட்சி முதல்ல வருது, பல கட்சிகள் வந்து போயிருக்கின்றன, அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ரசிகர் மடல் இல்லாமல் ஒரு தொண்டர் மலைக்கு மாறி இருப்பீங்க. குறிப்பாக உங்களோட விஜய் வந்து தோழர்னு கூப்பிட்ற அளவுக்கு ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு தகுதி பெற்றுக்கலாங்கிறது நீங்கள் சம்பவங்கள் தான் பதிவு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் கூட நேற்று வந்து 26 கொள்கைகளை அறிவிச்சிருக்காரு. அந்த கொள்கையுடைய நோக்கம் என்ன, விளக்கம் என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது மக்கள்? இன்று தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஒரு கட்சியை எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் மக்கள் இயக்கத்தில் செயல்பட்டு கொண்டிருந்த எங்களை இன்றைக்கி எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சியில் பணியாற்றக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதுக்கு முதல்ல நான் எங்கள் தலைவருக்கு முன்னே தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக இப்போ நீங்கள் கேட்டீங்க, நேற்று 26 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க அப்படிங்கிறத சொன்னீங்க. அதாவது முக்கியமாக ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம்னா, நீட்டு எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் நான் இங்கே ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, சில பேர் நினைக்கிறாங்க நீட்டு வந்து நம்மளுக்கு நல்லது தானே, இதில் வந்து என்ன இருக்குது, ஏன்னா நிறைய பேருக்கு காசு கொடுத்து போகிறாங்க, பண்ணுறாங்க, இப்போ எக்ஸாம் ஒன்று வைக்கிறதுனால இது மூலமாக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை நான் நல்லா தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இப்போ நம்ம பிஜேபி மாநில தலைவர் மாண்புமிகு அண்ணாமலை சார் கூட சொல்லியிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நீட்னால வந்து கஷ்டப்படுற குழந்தைகள்லாம் வந்து உள்ளே ஈஸியாக போகிறாங்க, இதில் வந்து என்ன தப்பு நடக்குது? ரீசெண்டாக நம்ம நல்லா பார்த்தோம், நார்த் இந்தியாவில் வந்து நீட் எக்ஸாமில் எவ்வளோ குளறுபடிகள் நடந்துச்சு, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு, என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுக்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நீட் எக்ஸாமில் அப்போ நம்மளுக்கு என்ன ஒரு நம்பிக்கை எப்படி வரும்? சரி, இது வந்து உண்மையாகவே ஒரு உண்மைத்தன்மையாக நடக்குதா, இல்லை இதுக்குள்ளே எதுவும் பாலிடிக்ஸ் நடக்குதாங்கிறத எப்படி நம்ப முடியும்? இது ஒரு விஷயம். ரெண்டாவது, பணக்காரங்க கோச்சிங்க்கு காசு கொடுத்து பெரிய பெரிய இடத்துக்கு போய் எங்கே வேணால் போய் கஷ்டப்பட்டு படிப்பாங்க, இது பண்ணுவாங்க. ஆனால் ஏழை பிள்ளைகள் எங்கே படிப்பாங்க? அவங்களுக்கு என்ன வசதி இருக்குது? இல்லை வந்து உங்கள் மத்திய அரசு இதுக்காக எதுவும் பண்ணியிருக்காங்களா? அவங்களுக்கு உண்டான ஒரு கோச்சிங் சென்டரோ ஒரு ஏதோ பண்ணி ஒன்றுமே பண்ணலையே. அப்புறம் நீட்டு வேணும் இருக்கணும் மட்டும் அவங்க எப்படி சொல்லலாம்? அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கல்வி வந்து சென்ட்ரல்லேருந்து ஸ்டேட்டோட கண்ட்ரோலுக்கு வரணும். அதை தளபதி முக்கியமாக அதை வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம இதுக்கு என்ன செய்ய முடியுங்கிற ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி ஒரு விஷயத்தை முக்கியமாக சொல்லணும்னா, ஏழை பிள்ளை கஷ்டப்படுற குழந்தைங்க எத்தனையோ பேர் படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது. ஆனால் பொருளாதாரம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களால அந்த இடத்த அடைய முடியலை. அப்போ அவங்களை எப்படி கல்வியை கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்க்குறது அப்படின்றத பார்க்கும்போது, அதனால தான் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும்னா, காமராஜர் அப்படிங்கிற ஒரு தலைவர் வந்து இன்றைக்கி நாங்கள் கொள்கை தலைவராக நாங்கள் ஏற்றிருக்கோம்னா அவர் சும்மா பேச்சுக்காக சொல்லலை. இப்போ கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது தானே அவர் நினைக்கிறாரு. அதனால கண்டிப்பாக அவர் எங்கள் தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்காதுங்கிற நம்புகிறோம். அதுக்குண்டான எல்லா ஸ்டெப்பும் கண்டிப்பாக எடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். அடுத்து ஜாதி வாரி கலப்படலாம் பேசுறாரு இல்லையா, அதெல்லாம் சாத்தியமா? உடனே இல்லை, அது கண்டிப்பாக உடனே நாங்கள் வந்தால் பண்ணிடுவோம் அப்படின்னு அதான் தலைவர் வந்து சொன்ன இதுதான். ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குமோ அதை நம்ம பேசுவோம், அதை நம்ம செய்வோம். சும்மா அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படிங்கிற உதாரணம் நம்ம கிடையாது. நம்ம இதை வந்தால் நம்ம செய்வோன்ற கண்டிப்பாக சொல்லுவோம். அப்படின்றனால அவங்க நேற்று இந்த 26 தீர்மானங்களை இதையும் சொல்லியிருக்காங்க எடுக்கணும்னு. கண்டிப்பாக அதை எடுத்து ஆகணும். எதற்காக நாங்கள் அதை எடுக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது தற்போது காங்கிரஸோடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களும் அதைத்தான் முக்கியமாக சொல்கிறாங்க, ஏன்னா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை தான் எங்களுடைய தலைவர் தளபதி எவ்வளோ அதான் சொல்கிறாங்க. ஸோ அதை நாங்களும் பின்பற்றுறோம். இது போன்று பல நல்ல ஸ்டாலின் சொல்கிறாரு, ஆனால் அதுக்குண்டான ப்ரெஷர் கொடுக்கலையே அவங்க, அதுக்குண்டான இதை வந்து தீர்மானங்கள்லாம் போட்டாங்க, தீர்மானம்லாம் போட்டு டெல்லிக்கு போயிடுச்சு. ஸ்டாலின் தீர்மானம் போட்டிருக்காங்க, அடங்கு தீர்மானம் போட்டுட்டு சும்மா இருந்தா எப்படி? முதலமைச்சரோட வேலை தீர்மானம் போடுறது மட்டும்தான் இப்போவே இருக்கு, அந்த அதிகாரம் அவ்வளோதானே இருக்கு. அதாவது இப்போ மாநில அரசுக்குமே இந்த உரிமை இருக்கே, ஏன்னா பீகார்ல பார்க்குறோம் அங்கே அதை பண்ணியிருக்காங்க. ஏன் அப்போ இவங்க ஏன் அதை பண்ணக்கூடாது? இவங்களால பண்ண முடியுமே, ஏன் பண்ணக்கூடாதுன்றதை எங்களுடைய கேள்வியாகவும் இருக்கு. குறிப்பாக திராவிட இயக்க கொள்கைகள்னு சொன்னாலே குறிப்பாக பெரியார் தான். பெரியார் சொன்ன அத்தனை விஷயமும் அவ்வளோ தூரத்துக்கு சாத்தியப்படுத்த முடியுமா? ஏன்னா இப்போ நீங்கள் அறிவித்த கொள்கை முழுக்கவே திராவிட கட்சியோட திராவிட இயக்க கொள்கையோட வெளிப்படத்தான் இருக்குது. அது முழுசாக அப்படி உங்களால் ஸ்ட்ராங்காக அன்ற முடியுமா? அம்பேத்கரை கொண்டு போய் சேர்த்துட முடியுமா? அதை எது இருந்தாலும் நம்புறீங்க? கண்டிப்பாக. ஏன்னா இன்னைக்கு வந்து பெரியார் அவர்களை தொடாமல் இன்னைக்கு யாருனாலும் இங்கே அரசியல் பண்ண முடியாதுங்கிறது நான் உறுதியாக சொல்கிறேன். எங்களுடைய கட்சியும் அதான் சொல்ல வரோம். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு வந்து ஜாதி வாரியாகவும் மதவாதியாகவும் எல்லாரையும் போட்டு பிளவுபடுத்தி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அந்த வேலை நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, அதை இப்போ உடைக்கணும்னா நாங்கள் பெரியாருங்கிற ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவரை நாங்கள் பின்பற்றி போனால் மட்டும்தான் அது எங்களால் பண்ண முடியுமோ. நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் பண்ணுவோங்கிறதையும் உறுதியாக சொல்கிறோம். கண்டிப்பாக பண்ணுவோம், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ சீமான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஏட் பண்ணுறாரு தம்பி, அவனு அந்த பக்கம் விழு இந்த பக்கம் விழு, அதெல்லாம் திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டு கண்ணுன்னு சொல்கிற அப்படி சொல்லி கிண்டல் பண்ணுறாரு, கடுமையான வார்த்தை பயன்படுத்திட்டாரு. அதுக்கு வந்து உங்கள் தலைவர் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கு, அதை நீங்கள் பார்க்குறீங்க. தலைவரோட முக்கியமான ஒரு எண்ணம் என்னன்னு சொன்ன போனால், அவர் யாரையுமே வந்து எதிர்க்கணும் அழிக்கணும்னு நினைக்கிற ஆள் கிடையாது. நம்ம எதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கோம்? ஏன்னா இன்றைக்கி அவருடைய மார்க்கெட் எங்கேயோ இருக்குது. இன்றைக்கி வந்து சினிமாவில் 200 கோடி ரூபாய் சம்பளம்னு சொல்கிறாங்க. அவர் இன்னைக்கு ஒரு உச்சத்தில் இருக்கார். அதை விட்டுட்டு இன்னைக்கு ஒரு அரசியல்ன்ற ஒரு இடத்துக்கு வராரு. ஏன்னா எங்கள் கட்சியில் யாரும் பணக்காரங்களோ கோடீஸ்வரங்களோலாம் கிடையாது. எடுத்தோன்னே பணத்தை தூக்கி கொடுக்கறதுக்கு, ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுக்கு, கோட்டுக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடுற கூட்டம் நாங்கள் கிடையாது. ஒரு உணர்வால், தளபதி மேலே இருக்க ஒரு அன்பால், ஒரு மாற்றத்துக்காக, இந்த ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதான்னு ஒரு ஏக்கத்தினால கூடின கூட்டம் தான் அது. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு அவர் அசால்ட்டாக இப்படிலாம் பேசுகிறாரு. முக்கியமாக ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அவர் வந்து இப்போ எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு இப்போ நடந்துச்சு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பேசினாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதான் ஒரு ட்ரோலில் போய்கிட்டு இருக்கு. என்ன சொல்கிறாருன்னா, இருந்தாலும் அவன் என் தம்பி, நான் எப்பவும் ஆதரிப்பேன், அவர் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் ஆதரிப்பேன், அது ஒரு பிரச்சனை கிடையாது, கொள்கை எப்படி வேணா இருந்துட்டு போகுது, என்ன வேணா பேசிட்டு போகிறார் தம்பி தான்றாரு. அதே மாதிரி மாநாடு முடிஞ்சு, அதாவது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, மாநாடு முடிஞ்சு இப்படி போய் செய்தியாளர்கள் போய் அவங்கள்ட்ட போய் கேள்வி எழுப்புறாங்க. இந்த மாதிரி உங்களே பேசியிருக்காரு, இது பண்ணியிருக்காங்க, உங்களுடைய கருத்தனையும் நான் இன்னும் அதை பார்க்கலன்னு சொல்லி இதை தப்பிச்சுக்கிட்டு இருந்தார். ஓப்பனாக அவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஒன்று தளபதினால தான் நம்ம பப்ளிசிட்டி ஆக முடியுங்கிற ஒரு தெரிஞ்சிருச்சு. அதனால் அவரை பற்றி ஏதாவது ஒன்று பேசி நம்ம ஒரு பப்ளிசிட்டியை தேடிக்கிறோம்னு நினைக்கிறாரு. 5 வருஷம் ஆச்சாங்க வந்து என்னமா படிச்சுட்டு. அப்புறம் ஏன் இன்ன வரைக்கும் அவங்க கட்சியில் ஒரு எம்எல்ஏ, ஒரு வார்டு மெம்பர், ஒரு எம்எல்ஏ, அவரே இன்னும் ஒரு எம்எல்ஏ ஆகலையே. நான் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த இடத்துல சொல்கிறேன், அவருக்கு முன்னாடியே சொல்கிறேன், 2026ல் தளபதி கண்டிப்பாக முதலமைச்சர் ஆவார்னு நாங்கள் நம்புகிறோம். அதை தாண்டி சட்டமன்ற உறுப்பினராக கண்டிப்பாக ஆவார்னு நம்புகிறோம். நீங்கள் எந்த தொகுதியில் நிற்கிறீங்களோ அந்த தொகுதியிலையும் எங்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகி தான் ஜெயிப்பாருங்கிறது இந்த இடத்துல நான் கண்டிப்பாக சவாலாகவே வர்றேன். இல்லை, அவர் வந்து நான் தான் அடுத்த ஆட்சிக்கு வருன்றாரு, நீங்கள் விஜய் ஆட்சிக்கு வருன்றீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா அவ்வளோத்துக்கு போர்ஸ் அடிச்சாராங்க விஜய் அவர். இல்லை, அவர் நான் தான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னது தான், நாங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வார்டு கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, வார்டு மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போலாம் என்ன இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயமா? அப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக நாங்கள் மக்களுக்கு பல்வேறு உதவிகளை பண்ணிகிட்டு இருக்கோம், பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பண்ணி தான் இன்றைக்கி நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். சும்மா ஒன்றும் திடீர்னு வந்து நாங்கள் வந்த ஆள் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக மக்கள் இயக்கமாக இருந்து நாங்கள் மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செஞ்சு எங்களுடைய இதெல்லாம் நாங்கள் கொண்டு போய் சேர்த்து தான் இன்றைக்கி நாங்கள் கட்சின்னு ஒரு இதை வந்திருக்கோமே தவிர சும்மா எடுத்துகிட்டு நாங்கள் ஒன்றும் வரல. இன்றைக்கி நீங்கள் வந்து இப்போ சொல்கிறீங்க 15 வருஷமாக கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், அவர் நீங்கள் பெரிய தலைவர்னு சொல்கிறீங்க. ஓகே, நாங்கள் அது இல்லைன்னு சொல்லலை. அப்புறம் ஏன் ஒரு வார்டு மெம்பர் கூட ஏன் வர முடியலை? அதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. நான் ஒன்றும் அவரை எதிர்த்து பேசுகிறேன், இல்லை அவர் இது பண்ணி பேசுகிறேன்றே கிடையாது. எங்கள் தலைவர் சொல்கிறது அதுதான், நீங்கள் எதுக்கு நீங்கள் ரியாக்டே பண்ண வேணாம், நீங்கள் உங்கள் ஒர்க்கு உங்கள் வேலை என்னமோ பார்த்துட்டு போயிட்டே இருங்க. எங்கள் தலைவர் நேற்ற கூட அதை சீமானுக்கு ரியாக்ட் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க, வேணாம் தான் சொல்கிறாரு. அவர் யாருக்குமே ரியாக்ட் பண்ண வேணாம். அவருடைய பணி உங்கள் மக்கள் பணி. அரசு ரியாக்ட் பண்ணாமல் நீ என்ன செய்யணும் கேள்வி இருக்குல்ல. நீங்கள் அரசுங்கிறதே ரியாக்ட் பண்ணுறது எங்களுக்கு ரியாக்ட் பண்ணல. எங்கள் தலைவர் சொல்கிறது என்னன்னா, சீமானு ரியாக்ட் பண்ணணும்னு சொல்கிறாரா? தப்பு பண்ணால் அதை சுட்டி காட்டுங்க, நான் நல்லது பண்ணால் அதை நம்ம கண்டிப்பாக வரவேற்போம். அவர் எங்களை பார்த்து அவர் ஏன்னா அவர் நீங்கள் சொன்ன ஆரம்பத்திலே சொன்னதுதான், மாநாடுக்கு முன்னாடி தம்பின்னாரு, மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு எதிரி, அது அண்ணனாக இருந்தாலும் சரி என் அப்பா யாராக இருந்தாலும் சரி எதிரின்றாரு. இப்படிப்பட்ட ஆட்களுக்கு போய் நம்ம என்ன ரியாக்ஷன் கொடுக்க முடியும்? இன்னைக்கு அவர் ஆட்சியில் இருக்காருன்னா அவர் ஒரு விஷயம் தப்பு பண்ணுறாரு, ஒரு விஷயம் செய்கிறாருன்னா நம்ம கண்டிப்பாக எதிர்த்து கேட்போம், கேள்வி கேட்போம். அது யாராக இருந்தாலும் சரி, அதே ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ணுறாங்கன்னா என்கரேஜ் பண்ணுவோம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா மக்கள் அதில் பயனடைகிறாங்க, அதான் நம்மளுக்கு முக்கியம். நம்மளுக்கு வேற எதுனா இருக்கு அதான். அதாவது இன்னைக்கு கூட பார்த்தோம்னா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களை பற்றி ஏதோ பேசியிருக்காங்க, புதுசாக கட்சி ஆரம்பித்து வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதான் நாங்கள் எங்கள் தலைவர் சொல்கிறது எப்போவுமே அதுதான், தேவையில்லாத விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறதான் சொல்லுவார். அதாவது நீங்கள் ஒரு 15 வருஷமாக கிட்டத்தட்ட கட்சி நடத்துகிறோன்னு சொல்கிறீங்க, நீங்களும் கத்தாத கற்று கிடையாது, போடாத மேடையும் கிடையாது, போகாத ஊரும் கிடையாது. ஒரு 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 வார்டு மெம்பர் கூட அங்கே இவங்க கட்சியில் கிடையாது. நீங்களே இன்ன வரைக்கும் ஒரு எம்எல்ஏவா நீங்கள் ஜெயிக்கலை. ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்களை பற்றி இன்னைக்கு ஒரு இடத்துல பேசுகிறாருன்னா அதான் எங்களுடைய வெற்றி. எதுக்காக சொல்கிறேன்னா, இன்ன வரைக்கும் அவரோட உங்களுடைய பேரை கூட ஒரு இடத்துல ஒரு உச்சரித்தது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு உங்களோட தலைமை அந்த இடத்துல இருக்காரு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய செயல்பாடுகளும் எங்களுடைய இதுவும் பார்த்து அவங்களுக்கே எப்படி இவங்க வந்துருவாங்களோ, எங்களுக்கு போட்டியாக வந்துருமோன்ற ஒரு அச்சம் அவங்களுக்கு வந்துருச்சு. அதுதான் எங்களோட வெற்றியா நாங்க பாக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்ன்றீங்க? அப்படியே அவங்கள கூட்டாக நினைச்சாருன்றீங்க? இல்ல, அப்படி சொல்லல. அதுக்கு உண்மையான ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு போட்டியா அப்படிங்கறத தாண்டி நாங்க இன்னைக்கு தந்தை பெரியார் ஐயா அவர்களையும் சட்டமேதை ஐயா அம்பேத்கர் அவர்களையும் இன்னைக்கு நாங்க கொள்கை தலைவர்களாக நாங்க ஏற்றுக்கொண்டோம். இது எதுக்காக இதை நான் சொல்றேன்னா, இன்னைக்கு சமூக நீதி கொள்கையை யாரு நிலைநாட்ட போறாங்கிறது தாவேக்காவா திமுகவா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இது இன்னைக்கு உருவாயிருக்கு. ஸோ இதுதான் எங்களுடைய முதல் வெற்றியாகவும் நாங்கள் பார்க்குறோம். ஸோ இதனால நாங்கள் உங்களுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற தேவையெல்லாம் இப்போ எங்களுக்கு நேரமே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு அதை தாண்டி பெரிய பெரிய வேலையெல்லாம் இருக்குது, அதை நாங்கள் பார்க்கணுன்றதான் இந்த இடத்துல. இல்லை, இதற்கிடையே சீமான் நீங்கள் ஒரு பொருட்டாக கருதுகிறீங்களா? ஆமாம், அவர் ஆளாக மதிக்கலாம் அப்படி சொல்ல முடியுமா? அவர் ஒரு சீனியர் அரசியல்வாதி. ஏன் அதை கேட்குறேன்னா, அது என்னப்பா நீங்கள் பேசுகிறீங்க, திராவிடம் ஒன்று தமிழ் தேசியம் ஒன்றுங்கிறீங்க, அதனால் கருவாட்டு சாம்பாரா அப்படின்னு கிளப்புறாருல, திராவிடவர் தமிழ் தேசியம் வேறன்னு சொல்கிறாருல. அதாவது திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று தான். ஏன்னா திராவிடத்தினால மட்டும்தான் இன்னைக்கு பெண் உரிமை, ஜாதி, மதம் இதை அனைத்துமே இன்னைக்கு உடைத்து இன்னைக்கு அனைவரும் ஒன்றுதான் என்று நம்ம இன்னைக்கு சொல்கிறோம். அப்படின்னா அது நம்ம திராவிடத்தினால தான் சொல்கிறோம். அதே நேரத்தில் தமிழ் தேசியத்தையும் நம்ம விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று தான். அதனால தான் இன்னைக்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் இன்னைக்கு திராவிடமும் தமிழ் தேசியமும் நம்ம ரெண்டு கண்கள்னு சொல்லி இன்னைக்கு நம்மளுக்கு கொள்கையாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அவருக்கு பிடிக்கல. இல்லை, அவருக்கு இது ஏன் இதாக இருக்குன்னா, இத்தனை நாளாக நம்மளுடைய நம்ம தம்பின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோமே, இன்னைக்கு அவர் திராவிடத்தையும் கையில் எடுக்கிறாரே அப்படிங்கிறது அவருக்கு எப்படி இருக்கோ தெரியல. ஆனால் இங்கே நாங்கள் என்ன ஒரு விஷயம் சொல்ல வரோம்னா, திராவிடத்தை எடுக்காமல் யாரும் அரசியல் செய்ய முடியாது என்பதை எங்களுடைய முக்கியமான ஒரு இதாக நாங்கள் முன்வைக்கிறோம். இல்லை, அவர் திரும்ப திரும்ப அங்கேயும் பொழுதுறாரு, திராவிட வேற தமிழ் தேசியம் வேறன்னு சொல்றாரு. அதுக்கு உங்க விளக்கம்? அதாவது திராவிடமும் தமிழ் தேசியமும் வேறு வேறு கிடையாது. ஏனென்று சொன்னால், திராவிடத்தை உள்ளடக்கியது தான் தமிழ் தேசியம் என்றதை நாங்கள் சொல்கிறோம். எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு திராவிடத்தினால மட்டும்தான் இன்னைக்கு பெண் உரிமை, நம்மளுக்கு ஜாதி, மதம் எல்லாமே நம்ம ஒழிக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாரும் ஒன்றுன்னு நம்ம சொல்கிறோம். திராவிடமும் தமிழ் தேசியமும் வேறு வேறு நாங்கள் சொல்லலை. திராவிடத்தை உள்ளடக்கிய தமிழ் தேசியத்தை நாங்கள் இன்னைக்கு எடுத்திருக்கோம். ஏனென்று சொன்னால், ஐடியாலஜிக்கல் எனிமின்னு எங்களுடைய தலைவர் சொல்கிறாரே, மதவாதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பிஜேபியை நாங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா அவர் சீமான் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, தமிழ் தேசியத்தை எதுக்கு பயன்படுத்துகிறாருன்னா, ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் அவர் பண்ணுறாரு. அதனால தான் அவர் திராவிடத்தை கையில் எடுக்க மாட்டாரு. தமிழ் தேசியத்தை அவர் யூஸ் பண்ணுறதுமே அதுக்காக தான் அவர் பயன்படுத்துகிறாருங்கிறத எங்களுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்குது. நன்றி.